என்று ஈகை என்னும் அதிகாரத்திலிருந்து அற்றார் அழிவசி தீர்த்தல் அக்குருவன் பெற்றான் பொருள்வை புழி என்னும் 226 குறட்பாவை பற்றி கதை காணகுள்ளோம். கதைக்குள் நுழைவோம் பாருங்கள். ஒரு அழகான கிராமங்க, அந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா சட்டுன்னு சொல்லிடலாம், அது குமரேசன் ஐயான்னு. ஏன்னா அந்த கிராமத்துல எல்லா பக்கமும் குடிசை வீடுகள் இருக்கும், அதுக்கு மத்தியில ஒரு பெரிய மாளிகை போன்ற வீடு, அதுதான் குமரேசன் ஐயாவோட வீடு. அதை பார்த்தாலே யார் வேணாலும் சொல்லலாம் இவருதான் ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லி. இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு ஒரு நாள் முற்றம் உணர்ந்த ஒரு சுவாமியார் வரார். அந்த சுவாமி கிட்ட எது கேட்டாலும் அது கொடுக்கிற அருள் அவர்கிட்ட இருந்துதான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட கிராம மக்கள் தினம் தினம் அவர்கிட்ட போய் வரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவரும் அருள் பொழிந்துட்டே இருந்தாரு. இத பார்த்த குமரேசன் ஐயா, என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு கேட்க, இந்த செய்திகளை எல்லாம் மக்கள் சொல்ல அவரும் தடபுடலா கிளம்பி சுவாமியார பார்க்க போறாரு. இத பார்த்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், குமரேசனையா கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது, இத்தனை இருந்தும் அவர் எதுக்கு இப்ப சுவாமியார பார்க்க வராருன்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட அந்த பெரிய வரிசையே பார்க்க, விஐபி தரிசனம் கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு ஓடுறாரு குமரேசனையா. அங்க போய் இப்ப வந்துட்டு சுவாமியாரே வணக்கங்க, நான் தான் குமரேசன் சொல்றாரு. உடனே அந்த சுவாமி கேட்கிறாரு, ஓ நீங்க தான் இந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தரா, எல்லாரும் சொன்னாங்களே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா ஆமாங்க அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா, ஆமாங்க நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, உங்ககிட்ட நல்ல படிப்பறிவும் இருக்குது செல்வமும் இருக்குது, இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சுவாமி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லைங்க சுவாமி, எனக்கு 7 தலைமுறைக்கும் வச்சு சாப்பிடுற அளவுக்கு அனுபவிக்கிற அளவுக்கு செல்வம் வேணும், அதை மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் சரி நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட சுவாமிக்கு குமரேசனையாவோட பேராசை நல்லா புரிஞ்சிருச்சுங்க. சரி, இவங்கிட்ட இருக்கிறதே அதிகம், இதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறானான்னு யோசிச்ச மாதிரியே சுவாமி சொல்றாரு, சரிப்பா நீங்க கேக்குறத நான் கொடுக்கறேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க செய்யணுங்கிற. இதை கேட்ட குமரேசனையா 7 தலைமுறைக்கு வச்சு சாப்பிடற அளவுக்கு செல்வம் கொடுக்க போறாரு, அதுக்கு இவர் என்ன கேட்டாலும் செஞ்சுட்டு போயெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சாமின்னு கேட்ட உடனே அந்த சுவாமி சொல்றாரு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில 2 பொண்ணுங்க வசிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 7 பொண்ணுங்க கிட்ட போய் அந்த 7 பெண்களிடத்துல நீங்க 7 தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு வரணுங்கிறாரு. குமரேசனையா யோசிக்கிறாரு, 2 பொண்ணுங்க, அவங்க எவ்வளவு பெருசா சாப்பிட போறாங்க, 7 தேவையான உணவு இவ்வளவுதானா இவர் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சாமி இதோ கொடுத்த உடனே வரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க வீட்டுக்கு போய் அரிசி பருப்பு தானியம் காய்கறி பழம்னு 7 தேவையான எல்லாத்தையும் ஒரு மூட்டையில போட்டு எடுத்துட்டு போய் அந்த பெண்களுடைய வீட்டு கதவை தட்டுறாரு. அவங்க 2 வந்து, ஐயா நீங்க எவ்வளவு பெரிய மனிதர், எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் உங்க 2 7 தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன், எடுத்துக்கங்கம்மா, மகிழ்ச்சியா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இதை பார்த்த அந்த பொண்ணுங்க அவங்க 2 முகத்தையும் ஒருவர் ஒருவர் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. குமரேசனையா ஒண்ணுமே புரியல, உணவு தானே கொடுத்தோம் இதுக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு பாக்குறாரு. அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, ஐயா இன்றைய தேவைக்கு எங்க கிட்ட உணவு இருக்குதுங்க, நாளைக்கு நாலானிக்கு நாலா நாளைக்குன்னா நாங்க யோசிக்கிறது கிடையாது, இன்னைக்கு உள்ள தேவைக்கு இருக்கிறதே எங்களுக்கு போதும், அதனால வேற யாராவது பசியால வாடிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் இந்த உணவுகள் எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட குமரேசனையாவுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இந்த பொண்ணுங்க கிட்ட ஒரே ஒரு நாளைக்கு தேவையான, இன்று ஒரு பொழுதுக்கு தேவையான உணவு மட்டும்தான் இருக்குது, இத ஒரே ஒரு நாள் உணவு வச்சுட்டு இவங்க இவ்வளவு மனநிறைவோட வாழும் போது என்னுடைய தேவைக்கு மிக அதிகமாக என்னிடம் செல்வம் இருந்தும் நான் இவ்வளவு மகிழ்ச்சியா இல்லையேன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மனதில் ஒரு தெளிவு பிறக்குது, பேராசையெல்லாம் சுக்கு நூறா நொறுங்கி போகுது. அதுக்கப்புறம் அவர் சுவாமி கிட்ட சுவாமியை பார்க்கவும் போல அவர்கிட்ட வரம் கேட்கவும் போகல, அதுக்கு பதிலா என்ன செய்யறாரு, தன்னுடைய தேவைக்கு தேவை போக அதிகமா இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஏழைகளுக்காக செலவிடுறாரு, ஏழைகளின் பசியை தீர்ப்பதற்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுக்கிறாரு. செல்வந்தர்கள் அவங்களுடைய பொருளை எல்லாம் சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான ஒரே வழி ஏழைகளின் பசியை தீர்ப்பதற்காக அந்த செல்வங்களை செலவழிப்பதுதான்னு சொல்றாரு நம்ம வள்ளுவப் பெருந்தகை. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள்வை புலி என்கிற குறட்பாவளி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம்.